கட்டியவரை கொள்கை ஆய்வு, தந்திரூபாய ஆய்வு போன்றவற்றை இளப்போரில் சமாந்தரமாக செய்து கொண்டு வரும் ஒரே ஒரு ஆள் திருநாவுக்கரசு தான். அவருக்கு அவர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை தெரியாது. ஏனென்றால் அவர் கொள்கை ஆய்வு என்றும் தந்திரோபாய ஆய்வு என்றும் எழுதிய உச்சுச்சுக்கு விட்ட பல பேப்பர்ஸ் அவருடைய கையிலும் இல்லை, அவை பிரிண்டுக்கு போகவும் இல்லை. காலத்துக்கு காலம் அந்தந்த காலங்களில் ஆதிக்கம் செலுத்தும் தரப்புகளிடம், ஒரு இயக்கம் இல்லை, எல்லா இயக்கங்களிடமும் அவர் கொள்கை ஆய்வுகளை எழுதி வழங்கியிருக்கிறார். எல்லா அமைப்புகளிடமும் அவர் தந்திரோபாய ஆய்வுகளை எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் பிறகுதான் நாங்கள் இப்பொழுது திரும்பவும் சொல்லுகிறோம், எங்களிடம் கொள்கை ஆய்வு மையங்களும் இல்லை, சிந்தனை குழாங்களும் இல்லை என்று. மூத்திருநாவுக்கரசு ஒரு தனி மனிதனாக அதை செய்தார், செய்து வருகிறார். ஆனால் இன்று வரையில் எங்களால் அதனை நிறுவனமயப்படுத்த முடியாமல் இருக்கிறது. கொள்கை ஆய்வு, தந்திரோபாய ஆய்வு, மூலோபாய ஆய்வு போன்ற துறைகளில் நாங்கள் தனி மனிதர்களைத்தான் வைத்திருக்கின்றோம். எங்களிடம் நிறுவனங்கள் மிக குறைவு. ஒற்றையோர் நிறுவனம் இப்ப யாழ்ப்பாணத்தில் தொடங்கியிருக்கு. இவ்வாறான ஒரு பின்னணிப்புத்தான் இந்நூல் உங்கள் முன் வைக்கப்படுகிறது. இது மூத்திருநாவுக்கரசு இதுவரை வெளியிட்ட நூல்களிலேயே மிகப்பெரியது. இது அவருடைய நரேட்டிவ். இந்த நரேட்டிவ் என்ற சொல் தொடர்பாகவும் பாவண்ணா சேன்பிரகாசம் அவர்கள் ஒரு தமிழ் சொல்லை பாவிக்கலாம் என்று கேட்டிருந்தார், எடுத்துரைப்பு. ஆனால் எடுத்துரைப்பு என்ற சொல், ஆங்கிலத்தில் நரேட்டிவ் என்ற சொல், இப்போது இருக்கின்ற சூழலில் தருகின்ற அந்த அடர்த்தியான அர்த்தத்தை, பல்பரிமாணத்தை தமிழில் எடுத்துரைப்பு என்ற சொல் தரவில்லை என்பதனால் நான் நரேட்டிவ் என்று பயன்படுத்துகின்றேன். இது மூத்திருநாவுக்கரசுடைய ஒரு நரேட்டிவ். இதுபோல ஏனைய நரேட்டிவ்ஸும் பெற வேண்டும். அவர் சொல்வது பிழை என்றால் அதை அந்த தளத்தில் எதிர்க்கிறவர் தன்னுடைய நரேட்டிவை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக புவிசார் அரசியல் தொடர்பில் அவர் தன்னுடையது என்று சொல்லக்கூடிய சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். அது தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் உண்டு என்பதை நான் அறிவேன். அவருடைய புத்தகம் தொடர்பாக நாங்கள் முகநூலில் விளம்பரம் போட்டபோது அதற்கு எதிர்வினை அவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது. அதை செய்கிறவர்கள் தமிழில் எழுதி கொண்டிருக்கிறார்கள், புலம்பெயர்ந்த நரம்புகளில் பலமாகவும் வளங்களோடும் இருக்கிறார்கள். எனவே இந்த நரேட்டிவ் பிழையென்றால் அவர்கள் தங்களுடையதை முன்வைக்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் எப்படி புவிசார் அரசியலையும் பூகோள அரசியலையும் கையாள வேண்டும் என்பதனை அவர்கள் கூற வேண்டும். மூத்திருநாவுக்கரசு திரும்ப திரும்ப சொல்லுவார், ஈழத்தமிழர்களுடைய பேரம் பேசும் சக்தி என்பதே அவர்களுடைய புவிசார் அமைவிடம்தான் என்று. இந்த புவிசார் அமைவிடம் காரணமாகத்தான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பேரம் இருக்கிறது என்று. இப்பொழுது தாமரை முட்டின் மலர்ச்சியோடு அந்த புவிசார் நிலைமைகளில் புதிய சுற்றோட்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நிலைமாறுகால நீதிக்கு கீழ் 10-11 இனப்பிரச்சனைக்கான தீர்வையும் முன்வைத்த மேற்கு நாடுகளும் ஐநாவும் இனியும் அதை செய்ய முடியுமா, அல்லது இனியும் அதை செய்ய விடலாம் என்பதனை தமிழ் மக்கள் தீர்மானிக்க வேண்டும். புதிய சுற்றோட்டம் தமிழ் மக்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை திறக்க முடியும், எல்லாற்றையும் திறக்க செய்ய வேண்டும். இதில் எப்படி காய்களை நகர்த்துவது, எவ்வாறு நகர்த்துவது என்பதை குறித்து தமிழ் மக்கள் முடிவெடுக்க வேண்டும். அவ்வாறு முடிவெடுப்பதற்கு கொள்கை ஆய்வுகளையும் தந்திரோபாய ஆய்வுகளையும் செய்யவல்ல வல்லுநர்கள் நிறுவனமயப்பட வேண்டும். நிறுவனமயப்பட்டு அவர்கள் அது தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளை முன்வைக்கும் பொழுதுதான் முடிவெடுக்கும் தகமையுள்ள அரசியல் தலைவர்கள் அவற்றை கண்டு, அதை பற்றி யோசிச்சு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி முடிவுகளை எடுப்பார்கள். தமிழ் அரசியலை அறிவியல் மயப்படுத்துவது என்பது அதுதான். சில அரசியல் தலைவர்கள் தங்களுக்குள் கூடி முடிவெடுப்பது அல்ல அரசியல் தீர்மானம். நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கிறோம் என்பதற்காக எல்லா முடிவுகளையும் நாங்கள் எடுக்க முடியாது. எங்கட துறைக்கு வெளியில விவகாரங்கள் இருக்க முடியும், எங்களுக்கு தெரியாத பரப்புகளில் அறிஞர்கள் இருக்க முடியும். மேற்கத்திய தலைவர்கள் ஒரு விவகாரத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் அது தொடர்பில் ஞானமுள்ளவர்களை கூப்பிட்டு
இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை பற்றி பேசணும், இந்த இடத்துல பேச போறோம், இப்படி இப்படி கேள்வி வரும், எப்படி பேசலாம் சொல்லுங்க என்று கேட்டு அவர்களிடமிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டுதான் டிராப்டை போட்டுக்கொண்டு பேச போவார்கள். முதலமைச்சர் எழுதி கொண்டு வந்து பேசுவதை ஒரு தரப்பு நெடுகவும் கிண்டலாக சொல்வதுண்டு, ஆனால் அது ஒரு ஒழுக்கம். பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் ஒரு வார்த்தையும் வீணாக சிந்த முடியாது. அப்படி பார்க்க நான் என்ன பேச போறேன் என்பதில் தலைவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை ஒரு பலவீனமாக எடுத்துக்கொள்ள முடியாது. வாயில் வந்தபடியெல்லாம் தலைவர்கள் பேசிவிட்டு போக முடியாது, போனில் பேசிவிட்டு போக முடியாது, அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். அப்படி பார்க்க அதை பற்றி முன்கூட்டியே ஒரு தயாரிப்பு இருக்கணும். அப்படிப்பட்ட தயாரிப்புகளுக்கு போவதென்றால் துறைசார் அறிஞர்களை கண்டு துறைசார் அறிஞர்களுடைய நிறுவனங்களை அணுகி துறைசார் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது விஷயத்தில் எனக்கு தெரியாதென்றால் மற்றவர்களிடம் கேட்க வேண்டும். எனவே அரசியல் தலைவர்கள் முடிவெடுக்கும் முன் துறைசார் நிபுணர்களை கண்டு கதைத்து அது தொடர்பாக ஆலோசித்த பின்னர் தான் முடிவுகளை எடுக்க வேண்டும். அதற்கு பேர்தான் அறிவியலை அரசியலை அறிவியல் மயப்படுத்துவது என்பது. அவ்வாறு அரசியலை அறிவியல் மயப்படுத்தும் ஒரு நோக்கத்தோடு இந்நூல் முன்வைக்கப்படுகிறது. மூத்திருநாவுக்கரசு திரும்ப திரும்ப சொல்லுவார் தமிழ் அரசியலை அறிவியல் மயப்படுத்த வேண்டும் என்று. 2 ஆண்டுகளுக்கு முன் நவிப்பிள்ளை அம்மையார் யோக் பல்கலைக்கழகத்திற்கு கனடாவுக்கு வந்த பொழுது ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியலை அறிவியல் மயப்படுத்த தவறிவிட்டார்கள் என்று கூறியிருந்தார். அப்பொழுது அந்த கூட்டத்துக்கு தலைமைதான் பெண் பின்னர் சொன்னார், இவ இதை 2006 ஆம் ஆண்டு சொன்ன வேண்டும், திரும்பியும் அதை 2020 ஆம் ஆண்டு சொல்ற ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது என்பதை யோசித்துத்தான் இது போன்ற நூல்களை நாங்கள் உங்கள் முன்வைக்கின்றோம். திரும்பவும் இது திருநாவுக்கரசுவினுடைய நரேட்டிவ், இதில் உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். விமர்சனம் கூடியவர்கள் உங்களுடைய நரேட்டிவ்ஸை முன்வையுங்கள். இது வாத பிரதிவாதங்களுக்கு வரட்டும். அதற்கூடாக நாங்கள் அடுத்த கட்ட அரசியலை பற்றி யோசிக்கலாம். தமிழ் அரசியல் இருகட்சி ஜனநாயகம் பண்புடையதாக மாறிக்கொண்டிருக்கும் இச்சூழலில் தாமரை மொட்டின் எழுச்சியோடு பிராந்திய வலி சமநிலையில் தடம்பர்கள் உண்டாகிக் கொண்டிருக்கும் இச்சூழலில் தமிழ் மக்கள் அரசியலை இன்னும் அதிகமாக அறிவியல் மயப்படுத்த வேண்டியிருக்கிறது. அப்படி அறிவியல் மயப்படுத்தினால் மட்டும்தான் தமிழ் மக்கள் அனைத்துலக மற்றும் பிராந்திய சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற செய்தியை முன்வைத்து இந்நூலை நாங்கள் வெளியிட்டு வைக்கிறோம்.